நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள 4 படிகள். ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு படியை பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது நிலை, ரெண்டாவது ஸ்டெப்பு, ரெண்டாவது படி என்னதாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டாவது படிங்கிறது வந்துட்டு நம்ம முதல்ல பேசின மாதிரி, முதல்ல உள்ள படிவு மாதிரி ரொம்ப ரொம்ப உடையக்கூடிய தன்மையாக இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி மேலே வந்துடுவாங்க. ஓகே, அந்த இந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ரெண்டாவது ஸ்டேஜ் நீங்கள் வர்றதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. ஸ்ட்ராங் ஆகிட்டு வரீங்கன்னா உங்களோட வால்யூம்ஸ் வந்து, வால்யூம்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, மக்களோட லாகின்ஸ் நிறைய வரும், டவுன்லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருவாங்க. உங்களோட பேச்செக் இருக்குல்ல, அமௌண்ட் வந்து கிடச்சிட்ருக்கும், கிடச்சிட்ருக்குன்னா ரெகுலராக கிடச்சிட்ருக்கும். இதில் ஒரு சின்ன குழப்பத்தை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். சிலவங்க வந்து மலை மலைன்னு பொய்யை சொல்லி, எடுத்தியாவது சொல்லி, எப்படியாவது சேர்த்து, நான் வீடு வாங்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், எந்த லெவலையாவது போயிட்டு எண்ணத்தையாவது பண்ணி கூட சேர்த்துருவாங்க, செமையாக சம்பாதிச்சிருவாங்க. ஒரு 2-3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் சம்பாதிப்பாங்க. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தம் இல்லைன்னு வாங்கிக்கலேன், அதாவது உள்ளுக்குள்ளே உண்மையிலே திறமை இல்லைன்னு வாங்கிக்கலேன், அந்த கூட்டத்தை வந்து அவங்களால சமாளிக்க முடியாது. ஒரு லீடர்ஷிப்போ அல்லது அதை கற்றுக் கொடுக்குற திறனோ, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணுற திறனோ இல்லாமல் அவங்க அடுக்குன அவ்வளோ செங்கலும் அவ்வளோ சக்ஸஸும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நொறுங்கி திரும்ப காணாமாயிருவாங்க. நான் சொல்கிற நிலை இந்த நிலை இல்லை. ஏன்னா எங்கேயுமே அந்த வேல்யூ இல்லாத ஒரு ஆள் வந்து பெரிய ஆள் ஆனால் திரும்ப அவங்க அதே இடத்துக்கு தான் வந்துடுவாங்க. இப்போ பிச்சைக்காரனுக்கு லாட்ரி சீட்டு விழுந்துச்சு அப்படின்னா அவன் திரும்ப பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு நாள் ஆகாது, கிட்டத்தட்ட எல்லோரும் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அந்த திறமை, இப்போ உலகத்தில் இருக்க ரூபாய் எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு அப்படின்னா, எல்லா கஷ்டப்பட்டவனுக்கும் கோடீஸ்வரனுக்கு எல்லா ரூபாயும் பிரித்து கொடுத்தாச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே இந்த பணம் எல்லாம் திரும்ப அந்த கோடீஸ்வரனுக்கு பேரும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனாகவே இருப்பான், அந்த ஏழை ஏழையாக இருப்பான். அதில் உண்மையிலே எவன் ரொம்ப திறமைசாலி அவன்கிட்ட போய் தான் அந்த பணம் இருக்கும், மற்றதெல்லாம் திரும்ப உள்ளவன்ட்டே போயிடும். அந்த மாதிரி நீங்கள் டீம் ஆரம்பித்து பெரிய லெவலில் சம்பாரித்து செட் ஆகிட்டீங்கன்னு அந்த நிலவில் இருந்தாலும் சரி காணாமல் போயிருவீங்க, அந்த இது வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ எப்போவுமே அந்த திறனை வளர்த்துக்கிடணும், அதுக்குள்ளே குவாலிஃபைடு ஆளாக நம்ம மாறணும், அப்போ தன்னால் சக்ஸஸ் நோக்கிறோம். நான் சொல்கிறது கன்சிஸ்டன்சியாக உங்களோட திறமைக்காக உங்களுக்கு பலன் கிடைக்கும், உங்கள் திறமைக்காக உங்களுக்கு செக்கு கிடைக்கும், உங்கள் திறமைக்காக உங்கள் டவுன்லைன் கூடும். நீங்கள் அந்த நிலையை அடையணும், அதுதான் நான் சொல்கிற ரெண்டாவது நிலை. மலை மலைன்னு ஏற்றி விட்டு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வர்றது, சார் 300 பேர் 500 பேர் இருந்தாங்க அப்புறம் காணாமல் போயிட்டாங்க சார், எல்லா டீமும் இப்போ என்னாச்சுன்னா தெரியாது. ஏன்னா அதை ஸ்டாண்ட் பண்ணுற திறமையும் அந்த இது பக்கமும் இருக்காது, எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்டா, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டீம் நிற்காது, அழிந்து போயிடுவான். ஏன்னா இவன் என்ன படித்தான், இவன் என்ன திறமையாக சமாளித்தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நீங்கள் ஒவ்வொரு லெவலில் மாறணும். முதல்ல பேசிக்காக உங்களுக்கு நெட் மார்க்கெட்டிங் என்ன தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதில் வர அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டிலிங்லாம் எப்படி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவன் டீமுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. டீமுக்கு சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சு அவங்க எப்படி, நான் வந்து சொல்கிறேன்னா ஒரு ரூபா வந்து நிறைய ரூபா உருவாக்குமோ, அப்போ அந்த ரூபா வந்து தன்னால் உருவாக்கணும். நீங்கள் போய் ஒவ்வொரு ரூபா உருவாக்குனீங்கன்னா நீங்கள் ஜென்மத்தில் எத்தனை ரூபா உருவாக்குவீங்க? ஸோ லீடர்ஷிப் ஆக்குறதுக்குன்னு தனி லீடர்ஷிப் ட்ரைனிங் சொன்னோம். சும்மா அங்கங்கே யாராவது சொல்லிக் கொடுத்து கேட்டு லீடர்ஷிப் பண்ண முடியுமா? தெரியாது. அவங்க லீகலாக என்ன படிச்சிருக்காங்க, என்ன லெவலில் இந்த ட்ரைனிங் எடுத்துக்காங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்ன அட்டன் பண்ணாங்க. பொதுவாக வந்து ஜென்ரலாக கிணத்து தவளையாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணாதுக்கோ காரணம் என்ன தெரியுமா, கிணத்து தவளையாக நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு. நான் வந்து ஒரே கம்பெனியில் உங்களுக்கு தப்புன்னு சொல்ல வரல, நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் ஒரே கம்பெனியில் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணாதீங்க. உங்கள் கம்பெனி, உங்கள் ட்ரைனிங்ஸ், உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் பிளான்னு அது எப்படி ஒர்க் ஆகுது இது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது உங்கள் லீடர்ஸ் அப்ளைன்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க அது படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஓகே, இது ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், உலக நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஒரு ஜென்ரலாகவே உங்கள் வெறும் நெட்டமாக லீடர் இல்லை, வெளியூர் லீடர்ஸ், ஜென்ரல் வேர்ல்ட் லீடர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உலகத்தில் உள்ள அவ்வளோ ட்ரைனிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போ தான் நீங்கள் அடைஞ்ச நிலையை தக்க வைக்க முடியும். இல்லைனா நீங்கள் இப்போ நிறைய லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் அவங்க எங்களை ப்ரோக்ராம் பண்ண விட மாட்டாங்க, சார் நான் வளர்றது அவருக்கு பிடிக்கல, இவர் என்ன தாலியை லீடராகினார்னு நமக்கு புரியாது. நம்ம டீமில் உள்ளவன் தனியாக ப்ரோக்ராம் பண்ணுறான், அவன் ஒரு செமினார் வைக்கணும், அது பாராட்டணும்.
அப்படி ஆகணும். இப்போ நான் என்னோடய குழந்தைங்கள்லாம் என்னை விட பெரிய மடங்கு போகணும்னு சொல்லுவாங்க. என்னை உண்மையிலே அப்படி தான் என்ன உண்டு. என் சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்னை மாதிரி ஆகாதுங்க, என்னையோட பல மடங்கு மேலே போங்க. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனாரோட சிந்தனையும் அப்படி தான் இருக்கும், நன்னை விட பெரிய போகணும். ஒவ்வொருத்தர் நம்ம லெவலுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறதே அவனுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா அவனாம் லீடரே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தனை வந்து லீடராக நீங்கள் பார்க்கவே கூடாது, அவன் லீடரே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இவன் ஜென்மத்துக்கும் இதே லெவலில் தான் இருப்பான். இவன் ஒரு பெரிய இத்திஹாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, வரலாறு படைக்க முடியாது இவனோட வாழ்க்கையில். அந்த மாதிரி நபராக நீங்கள் இருந்துடக்கூடாது. ஸோ அந்த தெளிவுக்காக சொல்கிறேன், இந்த உங்களோட நிலையில் உங்களோட லீடர்ஸ் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களாம் லீடராக ஆவாங்க. அவங்களோட பேச்செல்லாம் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், அவங்க க்ளோசிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் டீம்லேருந்து லீடர்ஸ் உருவாங்குவாங்க. அவங்க ரெகுலராக பேமெண்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க, கன்சிஸ்டன்சியாக ஸ்டெடியாக இருப்பாங்க, பேச்செக் வாங்குவாங்க, க்ளோசிங் பண்ணுவாங்க, அவங்க போராட்டலாம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் உங்களோட ரெண்டாவது ஸ்டேஜ். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் உங்கள் லீடர்ஸ் எல்லாம் அவங்க சக்ஸஸ் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்கள் டீமில் உள்ள உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதோட ஒரு படி மேலோக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் லீடர்ஸோட பேர் வந்து பல இடங்களில் பேசப்படும். லீடர்ஸ்னால் உங்களோட டவுன்லைன், யார் லீடர்ஸ் ஆகிட்டாங்களோ உங்கள் குழந்தைங்க, நீங்கள் சேர்த்து விட்டவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க, அவங்கள பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் புகழை தாண்டி அவங்க புகழ் பரவும். இப்போ என் பொண்ணு வீடியோ வியூஸ் நிறைய போகும், என் வியூஸ் குறைய வரும். அது இப்போ தான் கமெண்ட் பண்ணிவிட்டு, சார் உங்கள் வீடியோட உங்கள் பொண்ணு வீடியோ கமெண்ட்ஸாக நிறைய போகுது அப்படின்னா, நான் தான் சொன்னேன் என் தொழில் சத்தனாமல் வீடியோ வீடியோ பண்ணது, ட்ரைனிங் விட்டுனேன் வேறு தொழில் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் கிண்டல் பண்ணி, சார் இவர் வீடியோ பார்க்கறது விட்டு எதை கவனிச்சிருக்காரு பார்த்தீங்களா சார் அப்படின்னு. ஆமாப்பா என்னச்சு இப்படி பார்க்காங்க என்னச்சு அப்படின்னு. ஸோ அது ஒரு பெருமையாக இருக்கும். உங்கள் குழந்தை வந்து உங்களை தாண்டி பெரு அளவு வளர்ந்து போகும். அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும், அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. இது உங்களோட ரெண்டாவது ஸ்டேஜ். அதுக்கு அதே மாதிரி உங்கள் குரூப்பில் வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும். மொமெண்டம்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஒரு கடிகாரத்தில் பெண்டில் வந்து இங்கே போச்சுன்னா தனால் அங்கே போகும், அப்புறம் இங்கே வரும், அங்கே போகும், அந்த மாதிரி. அதே மாதிரி நிற்கிற ஒரு வண்டியை வந்து நம்ம தள்ளுனோன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி முன்னாடி அனுப்பிட்டோம், அந்த ஃப்ளோவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் லைட்டாக தள்ளினாலே ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அந்த ஏன்னா அந்த காருக்குள்ளே அந்த வேகம் இருக்கும். ஸோ உங்கள் டீம் வந்து அந்த மொமெண்டம் ஃபீல் பண்ணும், அது 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 தன்னால் போக ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் பார்த்தா நீங்கள் ஒன்றுமே செய்யாமலே அது பாட்டு போகும். என்னடா நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம், நம்ம வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நம்ம டீம் ஜெயிச்சுட்டு இருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நிலை வரும். உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ணாட்டினாலும் உங்கள் டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைனில் உள்ள லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே சில லீடர்ஸ் உருவாகுவாங்க. அவங்க பேர் பேசப்படும், அதாவது பேரன் கொள்ளு பேரை மாதிரி அந்த லெவலில் வருவாங்க. உங்களுக்கு அவங்க பேரே தெரியாது, அவங்க எந்த ஊர்னு தெரியாது, ஆனால் நல்லா பண்ணுவாங்க. உங்களை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. அப்படி சில இது உருவாகும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்கள் குரூப் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு, சாலிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி நிறைய மக்களும் விட்டுட்டு போவாங்க. இதில் நிறைய லீடர்ஸ் விட்டுட்டு போவாங்க, ஏன்னா இவங்களுக்கு கீழே இவங்க டவுன்லேயே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க நிறைய பண்ணுவாங்க, இவங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. அந்த பெருந்தன்மையை பார்க்குறத விட்டுட்டு நம்ம பண்ண முடியலையே, நம்மளோட மேலே போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை ட்ரைனிங்கில் உள்ள விஷயத்த நான் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் கோச்சிங் எடுக்கவங்களுக்கு அந்த லெசன் வரும், நான் இதில் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் இங்கே வந்து தேவைப்படுது, அதனால் சொல்கிறேன். யாராவது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க முடியும் சார், இந்த நெடுமாடில் பண்ணால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் அங்கே சொல்லணும். என்ன சொல்லணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்துட்டு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு தெரியாது, அவங்கவுங்க திறமை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நான் அவங்கள சேர்த்து விடுதேன், நாளைக்கு என்னை விட நீங்கள் பல மடங்கு சம்பாதிக்கலாம். நீங்கள் எண்ணியை கோலை வச்சுட்டு வராதிங்க. என் திறமை வேறையாக இருக்கும், உங்கள் திறமை வேறையாக இருக்கும். நெட்டு மார்க்கெட் வந்து கம்பெனி கிடையாது, ஒரே ஒரு மேனேஜர் போஸ்ட்டு அந்த ஜெயிச்சா தான் உண்டு
அப்படின்னு கிடையாது. நெட் மார்க்கெட்டிங் வந்து ஃபுல் மைதான், என்ன சொல்லுவாங்க, அது அது ஒரு ஒரு ஓப்பன் கிரவுண்டு. யாருனாலும் ஓடலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம். யாருக்கு எவ்வளோ திறமை இருக்கோ, தெம்பு இருக்கோ, எந்த டெக்னிக் தெரியுமோ அவ்வளோ தூரம் ஓடலாம். இதில் நான் உங்களை கிரவுண்டு கூப்பிட்டு போனதுனால நான் தான் முதல்ல ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்னை தோக்கடிச்சு பல மடங்கு போகலாம். ஸோ என்னைய ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் வராதிங்க. நான் பண்ணுற சம்பாத்தியத்தை நினச்சிட்டு வராதிங்க. உங்கள் லெவல் என்ன, உங்கள் ஆச்சரியம் என்ன, உங்கள் தூரம் என்ன அப்படின்னு நீங்கள் போங்க. அதுதான் சரியான முறை இதில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போனஸ் இன்றைக்கி இந்த பாயிண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி நீங்கள் பேசணும். ஸோ நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் லீடர்ஸ்லாம் சேரும்போது, அதுக்கப்புறம் அவங்களோட டவுன்லைன்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதுக்கு கீழே ஒரு பொடி பையன் வந்து ரொம்ப பயங்கரம் பண்ணிகிட்டு இருப்பான், உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையும். இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லேயும் நான் பெரியவன் அப்படி இப்படின்னு தலையை காட்டி காலரை தூக்கிட்டு அலைஞ்சு அவ்வளோ லீடரும் அப்படியே சில நேரம் பதுங்கிடுவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் டவுன்லைனில் உள்ள ஸ்பீக்கரை லீடர்ஸை கூப்பிட்டு போவாங்க, உங்களை கூட மாட்டாங்க. ஏ இது பூட்ட கேஸு, பழைய கேஸ் ஆகிப்போச்சு, இது அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு, என்ன 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 அது வயசான சிங்கம், இது வேட்டையாக முடியாது, ஒன்றும் பண்ண இதுக்கு தெரியாது. அந்த தகுதியை நம்ம தான் தக்க வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டும் பாட்டை எல்லாம் ஓடணும், ஓடிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளும் மிஞ்சி நம்மளுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லேயும் மக்கள் வந்து விட்டுட்டு போவாங்க. நினைக்கலாம் சார், அதான் டவுன்லைன் ஆகிடுச்சே, நல்லா ஆகிட்டா மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே வெக்கம் கூனி குறுகி நீங்கள் வந்து நொந்து போய்ட்டு இந்த ஸ்டேஜ் விட்டு போகலாம். இது ரெண்டாவது ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டெஸ்லேயும் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டெப்லேயும் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு ரொம்ப அப்பட்டமான உண்மை ஒன்று சொல்கிறேன். 80% 90% பேர் நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணுறவங்க அவ்வளோ பேரும் விட்டுட்டு போகிறது இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். இதிலே காலி வராங்க, கொஞ்சம் பணம் பண்ணதுக்கப்புறம் காலியாகிறாங்க. சிலவங்க பணம் பண்ணிட்டு அந்த பணம் பண்ணின அதே ஆசையில் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னோடய ஒரு பழைய சிங்கம் வந்து, பழைய சிங்கம்னு என்ன சொல்லுவாங்க, வயசான சிங்கம் வந்து ஒரு எரு மாட்டு கூட்டத்தை கடந்து மாரடிச்சுட்டு அது கடந்து சாகும். அதுக்கு எப்படி அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அது சாகிற நிலைமையிலையும் விடாமல் போராடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் நாங்கள் சக்தி இல்லைன்னு. அந்த சிங்கத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நம்மளோட சக்தியும் திறனையும் ட்ரைனிங்கும் அதோட சூட்சமங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. பண்ணலைன்னா நம்மளும் செத்து போன கிழட்டு சிங்க மாதிரி ஆயிரும், மார்க்கெட்டை வந்து நிலநாட்டி நிற்க முடியாது. ஏன்னா உங்கள் டவுன்லைன் கூட்டம் பெருக 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 உங்களோட சக்தி, உங்களோட திறமை, உங்களோட லீடர்ஷிப்பு, ஆளுமைத்தன்மை, இதெல்லாம் நீங்கள் குண்டு சட்டி குதிரையில் தவளை கணத்தவையில் படித்த லீடர்ஷிப்பு வேலைக்காகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள திறமைகள்லாம் உங்களுக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் பெரிய கூட்டங்களை உங்களால் நிலைநாத்தி நடத்த முடியும். இல்லாட்ட அந்த கூட்டம்லாம் காலியாகி நீங்கள் தெருவில் நிற்கும்போது தான் ஞாபகம், ஐயோ இதெல்லாம் தெரியாமல் படிக்க மாட்டேன், இந்த லீடர்ஷிப்பில் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்போ தெரிய வரும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் பணம் போயிருக்கும், மக்கள் போயிருப்பாங்க, உங்கள் கூட்டம் போயிருக்கும், கம்பெனி மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னுக்கிட்டே படித்து அதெல்லாம் தக்க வைங்க. இந்த ரெண்டு ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? இன்னும் நம்ம 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் பார்க்கணும். ஆனால் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அல்லது உங்கள் முன்னாடி பார்த்த லீடர்கள், நீங்கள் கேட்ட ஆட்கள், ஓடி ஒளிந்த ஆட்கள், பயந்து போனவங்க, மார்க்கெட்டை விட்டு ஓடுறவங்க, இவங்கெல்லாம் யார், யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது? இப்படி தான் இருப்பாங்க எல்லோரும். முதல்ல நம்ம எங்கே எந்த நிலையில் இருக்கோம், அடுத்த நம்ம ஸ்டேஜ் என்னது, இந்த ஸ்டேஜில் வர ஆபத்துகள் என்ன, நிறைய பேர் சாகிறதுக்கு காரணம் என்ன, இந்த மார்க்கெட்டை விட்டு ஓடுறதுக்கு காரணம் என்ன முதலே தெரிஞ்சிட்டுன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது குழந்தை வந்து எக்ஸாம் சரியாக எழுதலைன்னு தூக்கு போட்டு செத்துறது. ஏன்னா அதுக்கு சொல்லி கொடுக்கல, டே படிப்பு மட்டும் வாழ்க்கையில் இடா, உன் மார்க்கு சீட்டை வச்சுட்டு உன் வாழ்க்கை நடத்த போகிறது. 9 மாதம் வயிற்றில் அப்படி பாதுகாத்து வளர்த்து அதை டெலிவரி சார்ஜஸ்லாம் அது பண்ணி அதை கஷ்டப்பட்டு ரவ்வும் பாலும் பாடுபட்டு வளர்த்து ஒரு குழந்தையை வளர்த்துறது என்ன கஷ்டம்னு தெரியும். பாடுபட்டு நான் பார்த்துட்ருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது. அதை வளர வச்சு 10வது 10வது கிளாஸு படிக்கும் படிக்க வச்சு அது என்ன பாடலாம் பட்டு கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட்டில் மார்க் சரியில்லைன்னு தூக்கு போட்டு செஞ்சுன்னா அந்த பிள்ளை என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்காங்கன்னு தெரியுதா?
இதெல்லாம் அது கண்கட்ட பின்னதுக்கப்புறம் அது நாசமாக அந்த பிள்ளைய வளர்த்ததுக்கு காரணம் தெரியாமல் சரியாமல் சொல்லி கொடுக்காமல் பேரண்ட் ப்ரெஷர், சர்டிஃபிகேட் வாங்க அது வாங்கணும், மார்க் வரணும் மார்க் வரணும், சாக அடிச்சிட்டான். இப்போ யார்கிட்ட போய் மார்க் ஷீட் வாங்குவோம் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் எப்போ எந்த தருணம் நடக்க போகுது, எப்படி நடக்கும், அதோட ஆபத்துக்கள் என்னென்ன முதலே தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த சாவுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் என்னதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.